ஓம் சக்தி. சேலம் மாவட்டம் மாமாங்கம் பெரியமோட்டூர் அமராவதி நகரை சார்ந்த பெருமாள் பழனியம்மாள் தம்பதிகள் திருமணமாகி 21 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து 2 அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 2வது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் 9 மாதம் மிளகாம இருக்காங்க, கரு தங்கி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. 21 ஆண்டுகாலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இவ்வளவு காலம் ஆயிப்போச்சு, இதுக்கு மேலே அந்த அம்மா நமக்கு தரப்போறான்னு ஒதுங்கி இருக்காம யூடியூப்பை பார்த்து நம்பிக்கையோட தேடி கால் கடக்க காத்திரண்டு 2 அமாவாசை கைப்பிடி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாதாடி வரம் வாங்கியிருக்காங்க. 2 மாதத்தில் அம்மா மனமிறங்கி அவங்களுக்கு வரமும் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்தது சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த சேலத்து மகமாயி பக்த கோடி பெருமக்கள், இந்த வீடியோ பார்க்குற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கோங்க. 21 ஆண்டுகாலம் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இவ்வளவோ மன சஞ்சலங்களுக்கு ஆளாகி இருக்காங்க. அத்தனையும் வேறெடுத்து இந்த சேலத்து மகமாயி மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்தை கொடுக்க போகிறாங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ள பிரசவிக்க போகிறாங்க. எல்லா பக்தர்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப நம்ம கோயிலை பத்தி? இல்லை, தெரிஞ்சவங்க சொல்லிதானே. சரிப்பா, இப்போ பழக்கானவங்க சொன்னாங்க, சொன்னவங்க நம்புனீங்களா? நம்பி தான் வந்தோம். சந்தோஷம். எத்தனை மணி நேரம் நின்னீங்க கீவ்ல? 7 மணி நேரம் இருந்தோம். ஒன்னால திருப்பி ஒரு நாள் வந்து 5 மணி நேரம். 5 மணி நேரம், 7 மணி நேரம் கால் கடத்த காத்திருந்தீங்க. நம்ம போய் இவ்வளோ நேரம் நிற்கணுமான்னு யோசிச்சிங்களா? நிற்கும் போது நம்பி இவ்வளோ கூட்டம் இருக்குது, பரவாயில்ல. இவ்வளோ தூரம் நம்பிக்கையோட வந்தீங்க, இவ்வளோ நாள் இங்கே இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாசமே அம்மா மனம் இறங்கி உங்களுக்கு வரம் கொடுத்தாங்க, அந்த தட்டம் எப்படி இருந்தது? அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? ஏன்னா லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? வாரம் வாரம் வரேன். கண்டிப்பா 21 ஆண்டுகாலமாக நீங்க இருந்த கடந்த அவ வாழ்க்கைக்கு யாராலையும் கொடுக்க முடியாத மழலை செல்வத்தை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷம் சேலத்து மகமாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்க நம்மளுக்கு இருக்குமா நினைச்சுதான். இப்போ நம்ம இடத்துல வந்து இது யாராலையும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இப்போ மருத்துவத்தில் போய் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணாலும் எங்களால் முடிஞ்ச முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். கடவுளை வேண்டிக்கங்கன்னா சொல்கிறாங்க. கடைசி மாதம் கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் அம்மா ஈடெடுத்து கொடுத்து நீங்கள் நினச்சது போல வாழ்க்கையில் படிப்படியாக இப்போ உங்களை முன்ன விட்டு பெண்ணை பேசுனவங்க, உங்கள் சொந்த பந்தமெல்லாம் ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் இப்போ உங்களை பரவாயில்ல, 21 வருஷத்துக்கு அப்புறம் வாதாடி வரம் வாங்கிட்டாங்கன்னு உங்களை பெருமையாக தான் நினைப்பாங்க. நீங்களும் நான் வந்து பெருமையாக தான் சொல்லிட்டு, நான் வந்து மல்லடி கிடையாது, பேசுனவங்க முன்னாடி நானும் ஒரு தாய் தான்னு மன நிறைவோடு நீங்கள் எல்லா இதுக்கு மேலே எல்லா சொந்த பந்தமும் உங்களை அரவணைப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போய் முன்னாடி நிற்கலாம் இல்லையா? எவ்வளோ மனவேதனைக்கு ஆழ்படுத்தி போக மாட்டோம். இப்போ தான் ஒரு வளைகாப்பு போனோம். கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவமா இந்த அம்மா ஈரெடுத்து கொடுத்து மலையில அந்த குழந்தையோட தூக்கி வந்து மக்கள் முன்னாடி நீங்க சாட்சி அணிக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி.